எம்என் டிவி, இது நம்ம ஊரு சேனல். நீலகிரி மாவட்டம் என்றாலே தனித்துவமான ஆங்கில புலமை பெற்றிருப்பார்கள் என்பது ஒரு சிலரின் கருத்து. அதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் வாழும் மக்கள் தமிழ் மொழியின் உச்சரிப்பும் தமிழையும் மிகவும் நேசிப்பவர்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர் நமது நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பெண் புலவரான புலவர் கமலம் அவர்கள். உதகை பகுதியில் வசித்து வரும் பன்முக எழுத்தாளரும் புலவருமான டாக்டர் தமிழ்ச்செல்மல் திருமதி இரா கமலம் சின்னசாமி அவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து பாராட்டு விழா நடத்தினர். சுமார் 80 புத்தகங்களுக்கும் மேல் எழுதியுள்ள இவர் பல்வேறு துறைகளிலும் 60-க்கும் மேற்பட்ட விருதுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். தமிழக முதல்வரிடமும் உதகை சட்டமன்ற உறுப்பினரிடமும் பல்வேறு வகைகளில் சிறப்பு கௌரவ பதக்கத்தையும் சான்றிதழ்களையும் பட்டயங்களையும் கேடயங்களையும் பெற்றிருந்த இவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பமாக அமைந்தது இந்த விழா என்று சொல்ல வேண்டும். குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து நடத்திய இந்த விழா உதகை YMCA அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் நீலகிரி மாவட்டம் மற்றும் உதகையில் இருக்கக்கூடிய அவரது குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள், நூலக புத்தக வாசிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார்கள். திருமதி கமலம் அவங்க நம்மளுடைய மாவட்டத்துல இருக்கிறதுக்கே நான் வந்து அஸ் மாவட்ட ஆட்சியர் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது மட்டும் இல்லை, இந்த புகழ் மட்டும் இல்லை, இன்னும் உலக புகழ் பெற்றணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு அரிதான ஒரு ட்ரெஷர் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ட்ரெஷர். அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் நான் கிளாஸ் டைம் அவங்க மீட் பண்ணப்போ கொடுத்தாங்க. அதை படிக்கும்பொழுது வந்து இவ்வளோ ஒரு விஸ்டம் வந்து இவங்க கிட்ட இருக்குதுன்றது வந்து மிக ஆச்சரியக்கூடிய விஷயம், எங்களெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய விஷயம். அதனால இன்னும் மென்மேலும் அவங்களுடைய புகழ் உயரணுன்ற நீலகிரி மாவட்ட உதவி சட்டமன்ற உறுப்பினர் என்ற விதத்திலே அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய எங்களது ஆசிரியரையும் எங்களுக்கு பண்புகளையும் பாசத்தினையும் போட்டி கொடுத்த கமலா டீச்சர் என்கின்ற ஆசிரியை எங்களுக்கு 8-9 பள்ளிகளிலே ஆரம்பித்து பள்ளியிலே நான் படித்திருக்கிறேன். அவரிடம் தமிழ் பயின்று அனைத்து துறைகளிலும் நன்றாக கற்க எனக்கு ஆவணம் செய்திருந்தார்கள். அவர் இன்று 80-க்கு அதிகமான புத்தகங்களை எழுதி கிட்டத்தட்ட 40 விருதுகளை வாங்கி 2 முதலமைச்சர்களிடத்திலும் விருதுகளை வாங்கியிருக்கிறார் என்பது பெருமைக்குரியது. அவரிடத்தில் படித்தோம் என்பது மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நாங்கள் கருதுகிறோம். அவர் எல்லா வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்து 100 காலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம். இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் அரமன் தொலைக்காட்சி.